ஹை ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம பார்க்க போகிறது 10th மேத்ஸ் எக்ஸாம்பிள் 5.24. எடுத்துக்காட்டு 5.24. வெவ்வேறு உயரமுள்ள இரண்டு கட்டடங்கள் ஒன்றுக்கொன்று எதிரெதிராக உள்ளன. ஒரு கனமான கம்பியானது கட்டடங்களின் மேற்புறங்களை 6,10, 14,12 என்ற புள்ளி வரை இணைக்கிறது எனில் கம்பியின் சமன்பாட்டை காண்க. ரெண்டு ஹைட்டில் இருக்க கட்டடங்கள் இருக்குது, அதுக்கு மேலே ஒரு கம்பி வைக்கிறாங்க, கனமான கம்பி வைக்கிறாங்க. இந்த இடத்துல 6,10 இடத்துலையும் இந்த இடத்துல 14,12 இடத்துலையும் இந்த கம்பி டச் ஆகுது. இந்த கம்பியுடைய சமன்பாடு என்னன்னு சொல்லி கேட்குறாங்க, சரியா? ஸோ இப்போ இந்த பாயிண்ட் என்ன, ஏங்கிறது என்னது 6,10, பிங்கிறது 14,12. ஒன்றுமே இல்லை, ரெண்டு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, அதோடைய ஸ்ட்ரைக் லைன் கேட்குறாங்க, சரியா? ஏங்கிறது 6,10, பிங்கிறது 14,12. ஸோ ரெண்டு பாயிண்ட் கொடுத்து அதோடைய அந்த புள்ளிகளை, ரெண்டு புள்ளிகள் கொடுத்து அந்த புள்ளிகளை இணைக்கிற நேர்கோட்டோட சமன்பாடு கேட்டாங்கன்னா, ஃபார்முலா y-y1 / y2-y1 = x-x1 / x2-x1 இதுதான் ஃபார்முலா. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, ஏங்க இருக்கு இல்லையா, இது என்னென்னா x1, இதை y1 அப்படின்னு வச்சுக்கிறோம், இதை x2, இதை y2 அப்படின்னு வச்சுக்கிறோம், புரியுதா? இப்போ y-y1 என்ன போடணும், 10 போடணும், டிவைடட் பை y2 அப்படிங்கிறது 12-10 = x-x1 அப்படின்னா x-6 டிவைடட் பை x2-x1 அப்படின்னா 14-6, சரியா? ஸோ y-10 அப்படியே எழுதிக்கோங்க, 12 10 போச்சுன்னா மிச்சம் 2, x-6 அப்படியே எழுதிக்கோங்க, 14 6 போச்சுன்னா 8, சரியா? இந்த 8 இங்கே வகுத்தில் இருக்கு, இங்கிட்டு போனால் பெருக்கலாகும், பெருக்கலாச்சுன்னா 8 × y-10 = இந்த 2 இதோட மல்டிபிள் ஆச்சுன்னா 2 × x-6. ஸோ இந்த 8 உள்ள மல்டிபிள் பண்ணால் 8y, இந்த 8 இந்த 10 மல்டிபிள் பண்ணால் -80 = இந்த 2 இந்த எக்ஸோட மல்டிபிள் பண்ணால் 2x, இந்த 6 மல்டிபிள் பண்ணால் 12. ஸோ எல்லாத்தையும் ஒரே பக்கமாக கொண்டு வந்துடலாமா, 2x அப்படியே இருக்கட்டும், இந்த +8y இந்த பக்கம் வந்தால் -8y, இந்த -80 இந்த பக்கம் வந்தால் +80, -12 = 0, சரியா? இது எப்படி எழுதலாம், 2x - 8y, 80ல 12 போச்சுன்னா 68 = 0. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, +68 என்டையர் ஈக்குவேஷனையும் ரெண்டால் டிவைட் பண்ணலாமா, ஏன்னா ரெண்டு காமனாக இருக்கா, ரெண்டால் டிவைட் பண்ணால் என்ன வரும், 2x ரெண்டால் டிவைட் பண்ணால் எக்ஸ் வரும், 8y ரெண்டால் டிவைட் பண்ணால் 4y வரும், 68 ரெண்டால் டிவைட் பண்ணால் 34 வரும். ஸோ தேவையான கம்பியோட சமன்பாடு என்ன அப்படின்னா, x-4y + 34 = 0, இதுதான்.